அன்புள்ளவங்களுக்கு தமிழ் மக்களுக்கு அன்பான பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம வந்து செக்ஸ் காமம் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த டாக்குமெண்ட்ரியுடைய பெயர் செக்ஸ் எக்ஸ்பிளைன்ட். இந்த ஒரு டாக்குமெண்ட்ரி வந்து 5 எபிசோட்ஸை வச்சுருக்கு. ஒன்று 45 நிமிஷம், 45 நிமிஷத்தில் 5 நிமிஷம் ஓட்டி விட்டுலான்னு வச்சுக்கங்களேன், சும்மா பேர் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. மற்றபடி மீதி இருக்கக்கூடிய 40 நிமிஷமும் அவ்வளோ அருமையான ரொம்ப ரொம்ப அழகான கண்டென்ட், அழகான கண்டென்ட் அப்படி தான் நான் சொல்லணும். அழகான கண்டென்ட் நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, செக்ஸ் எங்கேருந்து ஆரம்பிக்குது, செக்ஸ் எங்கே போய் முடியுது அப்படின்றத வரைக்கும் அக்கு வேற ஆணி வேற பிரித்து மேஞ்ச ஒரு டாக்குமெண்ட்ரி இது. நீ நினைக்கிற மாதிரி செக்ஸ்ன்ன உடனே பான் அப்படின்னு நினச்சிடாதீங்க. பான்க்கும் செக்ஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ பான்ங்கிறது வந்து உங்களை அடிக்ட் ஆக்கக்கூடிய ஒரு விஷயம், செக்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களை எஜுகேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், ரொம்ப நிறையா வித்தியாசம் இருக்குது. ஸோ இந்த டாக்குமெண்ட்ரி செக்ஸ் எக்ஸ்பிளைன்ட், செக்ஸ் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லலாம். செக்ஸை நான் ஏன் அழுத்தமாக சொல்கிறேன்னா, இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கே வந்து ரொம்ப சங்கடப்படுறாங்க. செக்ஸ் செக்ஸ் எஜுகேஷன் பேசவே மாட்டேங்கிறாங்க. இந்த கட்டாக்கெல்லாம் டென்த்தில் டென்த்து அவனுக்கு செக்ஸ் ரீப்ரொடக்டிவ் ஆகன்ஸை பற்றி பேசணும், கிளாஸில் யாரும் பேச மாட்டேங்கிறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சரி ஓகே, இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாமே கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் நம்ம குழந்தைகளுக்கு. ஸோ செக்ஸ் எஜுகேஷன் ரொம்ப அவசியமாக இந்த ஒரு சூழலில் இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், செக்ஸை பற்றி நம்ம எல்லாருமே பேசணும், செக்ஸை பற்றி நம்ம வெக்கப்படாமல் பேசணும், செக்ஸை பற்றி அட்லீஸ்ட் ஒரு 12 வயசு தாண்டிட்டாலாவது நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம குழந்தைகளுக்கு அதை பற்றி செக்ஸை பற்றி இதுதான்டா அது இதுதான்டா நடக்குது இந்த உலகத்தில், நீ பிறந்ததும் இப்படித்தான், நான் பிறந்ததும் இப்படித்தான், உன் குழந்தைங்க வர்றதும் இப்படித்தான் வரும், வேறு வழியே இல்லை, இதை தாண்டி வேறு வழியே இல்லைடா அப்படின்றதெல்லாம் நம்ம எடுத்து சொல்லணும். ஒரு பெண்ணை மதிக்கிறதும் சரி, ஒரு ஆணை மதிக்கிறதும் சரி, இப்போ இருக்கிற சூழலில் ஆணை தான் நான் நிறையா மறிக்க வேண்டியதாக இருக்குது. பெண்கள் கூட கத்தி கூப்பாடு போட்டி தப்பிச்சிடுறாங்க, ஆண்கள் பாவம் கத்தவும் முடியல கூப்பாடு போட முடியல, ஐயோ இதை போய் எங்கடா சொல்கிறது அப்படின்ட்டு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு ஒதுங்கிடுறாங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல். நான் சின்ன வயசில் இருக்கும்போது கூட என்னை ஒரு ஆள், என்னுடைய ஒரு நண்பர்னு தான் சொல்லுவேன், என்னுடைய நண்பர் தான் அவர், அவர் பேர் குறிப்பிடணுமான்னு தெரில தேவையில்ல, ஏன்னா அது குறிப்பிட்டு என்ன பண்ண போகிறோம், இப்போ இவ்வளோ நாள் ஆகிப்போச்சு. நான் ரொம்ப சின்ன பையன், ஒரு 6th 7th தான். அப்போ என்னைய பிடிச்சி கூப்பிட்டு என்னைய சக் பண்ண விட்டாப்புல, அவருடைய பொருளை தூக்கி வெளியே போட்டு சக் பண்ணு அப்படின்னாப்புல, நான் ஏய் கடிச்சு வச்சிரு ஓடுறா அப்படின்ட்டு ஓடி விட்டேன். சின்ன பையன், அப்போலாம் எனக்கு என்னென்ன தெரியாது, சரி நமக்கு இருக்க மாதிரி அவருக்கு ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அதை ஃப்ரீயாக விட்டேன். பார்த்தா இப்போ தான் அது வந்து ஆத்தாடி நம்மளை அவன் அப்யூஸ் பண்ணியிருக்காண்டா அப்படின்னு சொல்லி இப்போ தான் அது புரியுது. இதை வந்து நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்காட்டி, இதை பற்றி நம்ம சொல்லாட்டி, அவனுக்கு அவளுக்கு இதை யாராவது ஒரு ஆள் செய்யும்போது அவங்க அதை எப்படி வந்து நம்மகிட்ட சொல்லுவாங்க? இதை நான் வந்து கட்டாட்ட சொன்னேன், நீ இன்னும் கட்டா சொல்கிற அப்படின்ற அவன் ரொம்ப ஆச்சரியப்படுறான். இதை வந்து யார்ட்டையுமே நான் சொன்னதில்லை பெருசாக, நான் சொல்லியிருக்கேன் சில பேர் முக்கியமாக நபர்கள்ட்ட சொல்லியிருக்கேன், நம்ம சின்ன பசங்கள்கிட்ட நான் சொல்லுவேன், இந்த மாதிரிலாம் பண்ணுவாயாடா, உன்னை வந்து உன்னுடைய செஸ்ட்டை பிடிச்சி கில்லுவாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணால் என்னாக்கா நீ வந்து சொல்லணும் அப்படின்லாம் சொல்லி வச்சுருக்கேன். கட்டாட்டம் மட்டும் இல்லை, இன்னும் நிறையா நண்பர்களுடைய குழந்தைகள்கிட்ட, இல்லாட்டி இதை நான் வந்து ரொம்ப தைரியமாகவே பேசுவேன், இதில் எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனையாக இருந்ததில்லை, பிரச்சனையாக தெரிஞ்சதும் இல்லை, அதனாலேயே ரொம்ப தெளிவாக பேசுகிறேன். இதை விட தெளிவான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் செக்ஸ் எக்ஸ்பிளைனில் கொடுத்துருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ரியை பார்த்தாலே போதும், எல்லாமே தெரிஞ்சிடும், எல்லாமே புரிஞ்சிடும், என்ன பிரச்சனை நமக்குள்ளே இருக்க, பிரச்சனை என்ன, நம்ம ஹார்மோன்ஸ் வந்து என்ன என்னவா ரியாக்ட் ஆகுது, ஸோ அதை நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம், என்ன என்ன பண்ணணும், செக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக, சைல்டு அப்யூஸ்னால் என்னென்னலாம் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்றத எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவாக, ஒரு பெண்ணை எப்படி மதிக்கணும், ஒரு பொண்ணுக்கு வந்து வரக்கூடிய பீரியட்ஸ்னால் என்ன, இல்லை சேஃப் செக்ஸ்னால் என்ன, சேஃப் செக்ஸ் நீ காண்டம் போட்டுக்கணும், இல்லை பெண்கள் அவங்க காண்டம் போட்டுக்கணும், ஒரு வேளை ஆண் பொண்ணை ஆண் காண்டம் போட மறுக்கிறேன் அப்படின்னா பெண்ணுக்கு காண்டம் இருக்குது. ஸோ உள்ளே வரக்கூடிய குழந்தை உள்ள ஸ்பாம்ஸ் உள்ளே போயிடுது, அந்த ஸ்பாம்ஸை வந்து கலைக்கிறதுக்கு உண்டான மெத்தட்ஸு, இந்த மாதிரி எல்லாமே எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக த யூனிவர்சாலிட்டி ஆஃப் த செக்ஸ் அப்படி தான் அதை பார்க்குறேன் நான்.
எல்லாத்த பற்றியுமே வந்து பேசக்கூடிய ஒரு அருமையான அழகான டாக்குமெண்ட்ரி செக்ஸ் எக்ஸ்பிளைன் அப்படின்ற இந்த டாக்குமெண்ட்ரி. இந்த டாக்குமெண்ட்ரியை தயவு செஞ்சு மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் லைஃபுக்கும் தேவைப்படும், உங்கள் குழந்தைங்க லைஃபுக்கும் தேவைப்படும், உங்களுடைய மூத்தவர்களுக்கும் இதை நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணலாம். ஒருவேளை அவங்களுக்கு குழந்தை பிறக்காமல் இருக்குது அப்படின்னாலும் கூட ஏன் பிறக்காமல் இருக்குது அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டாக்குமெண்ட்ரியை பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாத்த பற்றியுமே இந்த செக்ஸ் எக்ஸ்பிளைன்டுங்கிற டாக்குமெண்ட்ரியில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ 15 வயசு, இப்போ இருக்கிற சூழலில் 12 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைகளுக்கு கூட இதை பற்றி நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ரியை போட்டு காமிச்சு எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீ கேளுமா அப்படி கேளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களுடைய டவுட்ஸை கிளியர் பண்ணலாம். மொதல் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கிளியர் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் உங்கள் குழந்தைகளுக்கு இதை பற்றி பேசுங்க. இத்துடன் இந்த பதிவை வந்து முடிச்சுக்குவோம். ஸோ செக்ஸ் எக்ஸ்பிளைன்டுக்கு பிஜி ரிவ்யூஸ்லேருந்து தர ரேட்டிங் 10/9 தரும். இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். நன்றிகள் பற்பல, வணக்கங்கள் பற்பல.